பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன போடப்போகிறாங்க பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகளுக்குள்ளே ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை வந்துடுமோ, கதிர் சரவணனுக்குள்ளே சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி கோமதி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி வேறு ஆமாம் ஆமாம் எல்லாருக்குள்ளேயும் பெரிய சண்டை வரப்போகுதுன்னு வந்து சொல்லிடுறாங்க. பயந்து போன கோமதி ஓடி வராங்க. அங்கே கும்பரன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து பார்த்திங்கன்னா மாமா ஒத்தரை பார்த்தா யார் வந்து நிறைய பலசாலி அப்படின்னு போட்டி போட்டு ஒத்தரை பார்த்தா சிரித்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தம்பியை கூட்டி சத்தம் போடுறாங்க, என்னடா பெரிய என் பிள்ளைகள் கூட சண்டை வந்துடும் அது இதுன்னு போய் சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து திட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாசலில் போய் பார்க்குறாங்க, கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மீனாவும் ராஜியும். அப்புறம் கோமதி வந்து பார்த்தோன்னா அவங்க மீனாவும் ராஜியும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே தங்கவேலேருந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் வேண்டாம் கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பிரச்சனையை பெருசாகிக்கிட்டுரும், அதனால் அம்மாவுக்கு கால் பண்ணுறதோட பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து வாசலுக்கு வராங்க. உடனே அத்தை குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் ரெண்டே கோலம் போடுங்க, எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஞ்சி திருப்பிக்கிட்டு வெட்டிக்கிட்டு வந்து கோமதி வந்து உள்ளே போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அத்தைக்கு நான் குட் மார்னிங் சொன்னாங்க கூட பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. உடனே வந்து மீனா மேலே உட்காந்து அழுறாங்க. மீனா மேலே சாஞ்சிக்கிட்டு சரி சரி கவலைப்படாங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் மறந்துடுவாங்க, அத்தை வந்து மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களே மறந்து மயிலு மயிலு சுற்றி தான் சுற்றி வருவாங்க கவலைப்படாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மாமாவும் என் கூட பேசுகிறதே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நேற்று இல்லையே நேற்று கூட நான் சாப்பாடு கொடுத்து விட்டேனே அவர் கையில் அப்படின்னு சார் அது என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்கிறாங்க. சாப்பாடை கொண்டு வச்சார், அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என்ன மயில் சாப்பிட்லையான்னு தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவரே வந்து அப்புறம் எட்டி பார்த்தேன் அவர் உட்காந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அடப்பாவை சரவணன் அப்படி மோசமாக நடந்துக்கிட்டாரு, நான் கேட்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்கள் ரெண்டேரும் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி கிச்சனில் வந்து கோமதி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அத்தை நேற்று என்ன நடந்துச்சு மயில் குட் மார்னிங் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க? ஆமாம் அவளுக்கு குட் மார்னிங் வேறு சொல்லணுமாக்கும் அவள் பண்ண காரியத்துக்கு அப்படின்னு சொல் போதும் போதும் மறுபடியும் ஆரம்பிச்சிடாங்க அத்தை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி நேற்று என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் உங்கள் பையன் தானே வந்து சாப்பிட்டுட்டாரான் இந்த மாதிரி மயிலக்கா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓஹோ அப்படியா, என் பையன் அப்படி தான் பண்ணியிருப்பான், நல்ல வேலை சாப்பாடு எப்படியோ வேஸ்ட்ரால இல்லை, என் பையன் சாப்பிட்டுட்டால அடப்பாமே அம்மாவும் பிள்ளையும் அப்படியே இருக்கீங்க ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அதை இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த வாரம் டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலும் சிறகடிக்கு ஆசை ரெண்டு சீரியல் தான் அந்த விஜய் டிவிலே இருக்குது, எப்போவுமே நாலு சீரியல் இருக்கும். இப்போ வந்து இதை ரெண்டு தான் இடம்பெற்றிருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல் கூட வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல விலகி போயிருக்கு, ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்துடுறாரு, வந்தவுடனே மயில் அப்படின்னு கூப்பிடுறாரு. மயில் அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன அப்படின்பா, உடனே மயில் வந்து எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன உள்ளதோ அதுபடிமா நான் நடந்துக்கணும், உன் இஷ்டத்துக்கெலாம் நீ நடந்துக்கூடாதுமா அது ரொம்ப தப்பு, நம்ம நீ எதுவாக இருந்தாலும் நீயாவே செய்யாத, இனிமேல் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு செய்ய, நான் படிக்காதவன் தானே இவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீ நினைக்காத, எது செஞ்சதாக இருந்தாலும் சரி எங்கிட்ட கேட்காம இனிமேல் எதுவுமே நீ செய்யக்கூடாது, என்ன சரி மாமா இனிமேல் நான் அப்படி எதுவும் செய்யலை அப்படி மண்டையை ஆடுறாங்க. எப்படிமா பாண்டியன் வந்து வெளுத்து வாங்கிறாரு, இன்னுமே எதுவுமே பண்ணாது, இப்போ 27,000 ரூபா அனாசம் செலவழிச்சோம்மா நீ செலவழிச்சிடக்கூடாதுமா, எல்லாரும் 50 ரூபாயே குத்தி காட்டுறாங்களே சொல்லி மயில் வந்து வருத்தப்படுறாங்க. பாண்டியன் வந்து வாங்கு வாங்கு வாங்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்து செந்தில் அரிசின்னு ஐயோ கிச்சனில் ஏதோ கருகுவாராக இருக்குது போங்க போங்க போங்கன்னு சொல்கிறாங்க. மயிலுக்கு புரியல, கண்ணை காட்டுறாங்க அப்புறம் தான் தெரியுது வேணும்னு போ சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்புறம் இந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச அவனுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார டிஆர்பி வந்து வந்தாச்சு. இந்த வார டிஆர்பி ரேட்டில் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இருக்குது, விஜய் டிவி வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுச்சு சொல்லலாம். விஜய் டிவியில் எப்போவுமே 4 சீரியல் வந்து இடம்பெறும், 6 சீரியல் வந்து சன்டிவி வந்து இடம்பெறும். இந்த வாரம் என்ன அப்படின்னா 7 சீரியல் வந்து சன்டிவி தான் வந்து இடம்பெற்றுக்கு, 2 சீரியல் மட்டும்தான் வந்து விஜய் டிவியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 10வது இடத்துல வந்து கார்த்திகை தீபம் இருக்குது. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா
இப்போ சிறகடிக்க ஆசை பாண்டியன் ஷோ இந்த ரெண்டு சீரியலுமே தான் இருக்குது. வருஷ கணக்காக இடம்பெற்ற பாக்யலட்சுமி இந்த 10வது இடத்த விட்டு போயிடுச்சு. போன தடவை 10வது இடத்துல இருந்தது, இந்த தடவை இந்த 10வது இடத்தே வந்து போயிடுச்சு. அதுபோக ஆகா கல்யாணம், சின்ன அப்புறம் வந்து சின்ன மருமகள், இப்படி எதுவுமே வந்து இல்லை. மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி. வழக்கம் போல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சண்டிவில் ஒளிபரப்பாகி போ சக்கப்போடு போடுற கயல் சீரியல் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு. 9.90 வாங்கியிருக்கு. இன்னும் 10 பாயிண்ட் எடுத்துச்சுன்னா 10 வந்துடும். இப்போ இந்த சீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல வந்து இருக்குது. 2வது இடத்துல எந்த சீரியல் இருக்குது அப்படின்னா சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கு. 9.4 எடுத்து இந்த 2வது இடத்த வந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஜி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 9.3 பெற்று 3வது இடத்த பெற்றிருக்கு. புதுசாக ஆரம்பித்த இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ 3வது இடத்துல டாப்பான ஒரு இடத்துக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 4வது இடத்துல வந்து எந்த சீரியல் பெற்ற மருமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்த பெற்றிருக்கு. 8.40 எடுத்திருக்கு. இதுக்கடுத்து சுந்தரி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 7.95 பெற்று 5வது இடத்த பெற்றிருக்கு. இப்போ 5மே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 இடத்த சண்டிவி தான் வந்து இடம்பெற்றிருக்கு. 6வதாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் ராமாயணங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6.82 பெற்று இது 6வது இடத்த பெற்றிருக்கு. தொடர்ந்து 6 இடத்த சண்டி வந்து இடம்பெற்றிருக்கு. எத்தனை தடவை அறுக்கா எத்தனை தடவை பார்த்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராமாயணத்தை புதுசு மாதிரி பார்க்குற மாதிரி தான் வந்து ஃபீலிங் தோணுது. அதனால 6வது இடத்த பெற்றிருக்கு. 7வது இடத்த வந்து பார்த்திங்கன்னா 6.95 வந்து பார்த்திங்கன்னா சரடிக்க ஆசை சீரியல் வந்து பெற்றிருக்கு. மல்லி அப்படிங்கிற சீரியல் வந்து 8வது 6.57 பெற்றிருக்கு. 7வது இடத்துல வந்து சிறகடிக்க ஆசையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முதல் இடத்துக்கு வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ 7வது இடத்த வந்து வந்து நிற்கிது. சோர் அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துக்கு வந்து இறங்கி போச்சுன்னு சொல்லலாம். போன தடவை 7வது இடத்துல இருந்தது, இந்த தடவை 9வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற தொடர் வந்து 5.74 பெற்று 10வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா சீரியல்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பயங்கர அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். எப்போவுமே 4 சீரியல் இடம்பெறும். இந்த தடவை பாக்யலட்சுமி, சின்ன மருமகள், ஆகா கல்யாணம். ஆகா கல்யாணம் என்றைக்கோ வந்து விலகி போயிடுச்சு. ஆனால் வந்து சின்ன மருமகள் வந்து இருந்தது. இப்போ சின்ன மருமகள் பாக்யலட்சுமி சீரியல் வந்து சின்ன மருமகள் வந்து சீரியல் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு தமிழையும் சேர்த்து பிரித்த உடனே மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மக்களுக்கு வந்து பிடிக்காமே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறாடிக்கு ஆசையும் வேகமாக வந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரோகிணியை வந்து பார்த்தீங்கன்னா வில்லி ரோகிணி மனோஜ் யாருக்குமே வந்து பிடிக்கல. ஆனால் அவங்கள தான் உயர்த்தி காட்டுறாங்க. முத்து மீனவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் முத்து மீனவை எவ்வளோ கீழாக காட்ட முடியுமோ அவ்வளோ மட்டமாகவே கேவலமாகவே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து இப்படியே காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடைசியாக டிஆர்பி ரேட்லேருந்தே கண்டிப்பாக வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.